இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக இந்த நினைவு மண்டபம் அமையிருக்கின்றது. இந்த நினைவு மண்டபம் 50.80 கோடி செலவிலே கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு பணி துவங்கி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 மாத காலத்திற்குள் இந்த பணி முழுவதும் நிறைவடைந்து மக்கள் பார்வைக்கு துவக்கி வைக்கப்படும் என்பதை தெரிவித்தார். இன்னும் ஒரு 5 மாத காலம் கிட்டத்தட்ட ஒரு 60% பணிகள் கட்டி முடித்திருக்கிறார். 5 மாதம்னா இந்த வருட இறுதிக்குள் இந்த பணிகள் முழுவதும் கட்டிட பணிகள் முழுவதும் நிறைவு பெற்று அணி முடிந்தவுடன் கட்டிட பணி, இதை வந்து பல வேலைப்பாடுகளுடன் நடைபெறுகின்ற பணி நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு நியூ ஸ்ட்ரக்சர், அதனாலதான் காலதாமம் வந்து இருந்தாலும் இந்த பணி சிறப்பாக நடைபெற்று இன்றைக்கு மக்கள் போற்றுகின்ற விதமாக இந்த பீனிஸ் பறவை போல வடிவமைக்கப்பட்ட இந்த நினைவு மண்ட கட்டிட பணி ஒரு சுமார் 5 மாத காலத்திலே நிறைவேறும். வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 9 பேர் இந்த நினைவிடம் வரலன்னு சொல்லி ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாங்க. நீங்க தவறான செய்தி, அவங்க எல்லாம் மொத்தமா வரல அப்படின்னு சொல்லி கூட்டம் மொத்தமா இப்படி அவையும் அவையும் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டாங்க. பிரச்சித்தலைவர்களே அவரவர்கள் வந்து நினைவஞ்சலி செலுத்திட்டு சென்றிருக்கின்றார். சரி, இப்ப யாரெல்லாம் அழைப்பு விடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? நினைவிடம் திறப்பு முடிந்த பிறகு அதை பற்றி உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு பத்திரிகைகளும் தெரிவிக்கப்படும். சார், தமிழக எம்பிகள் எல்லாமே வந்து தமிழ் வாழ்க்கை கோஷம் எழுப்புறாங்க. அது அவருடைய ரவீந்திரநாத் மட்டும் வந்தே மாத்திரம் சொன்னாரு. அவருடைய பாணி, நாங்கள் உண்மையை பேசுகிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நாடாளுமன்ற இந்தி படிச்சிருக்கார். யார் படிச்சிருக்காரு தெரியும், தயாநிதி மாறன் இந்தியிலே படிச்சிருக்கார். ஆனால் தமிழ் வாழ்கின்ற சொல்கிறார். நாங்கள் அப்படி போய் பேசவில்லை. உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாக தமிழை மதிக்கக்கூடியவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இயக்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும். ஆகவே எங்கள் உள்ளத்திலே தமிழ் இருக்கின்றது. உங்களை போல் இருக்கின்ற நிருபர்களும் பத்திரிகையால் என்ன உணர்வு இருக்கின்றதோ அதே உணர்வு அடிப்படையில் எங்களுக்கு வருகிறது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து அதிகாரிகளும் அழைத்து இந்த குடி பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னென்ன வழிகளை என்பதை அவர்களே ஆலோசனை கூறி இன்றைய தினம் எங்கெங்கெல்லாம் குடி பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் தீர்ப்பதற்கு உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், பத்திரிகையாளருக்கும் தெரியும், இங்கே இருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கு தெரியும். கடுமையான வறட்சி இயற்கை பொய்த்து விட்டது. நமக்கு கிடைக்க வேண்டிய மழை அளவு குறைவாக இருக்கின்றது. பருவமழை போதிய அளவு பொழியவில்லை. அதனால் வறட்சி ஏற்பட்டு நிலத்தடி நீர் கீழே சென்று விட்டது, குறைந்து விட்டது. இன்றைக்கு குடித நீரை பொறுத்த வரைக்கும் 4 அம்மாவுடைய அரசு தொடர்ந்து லாரிகள் மூலமாக மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக, மாநகராட்சி மூலமாக, மற்ற தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் குடி பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் லாரிகள் மூலமாக தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஏனென்று சொன்னால் நிலத்தடி நீர் குறைந்த காரணத்தினாலே இன்றைக்கு அனைத்து தேவைகளிலும் குடிநீர் வடிகால் வாரியத்தினால் வழங்கப்படும் அந்த நீரை பயன்படுத்துகின்றார்கள். இன்றைக்கு குளிப்பதற்கும் துவைப்பதற்கும் எல்லா தேவைக்கும் இது பயன்படுத்துகின்றார்கள். அதனால தான் இந்த குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு குடிநீர் வழங்குவதற்காக அரசு திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக தான் நேற்றைய தினம் மாண்புகள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் உயர் அதிகாரிகளை அழைத்து அனைத்து தரப்பு உள்ளாட்சி அதிகாரிகளை அழைத்து நல்ல தக்க ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆலோசனைப்படி இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்னும் நமக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் தான் நமக்கு பருவமழை துவங்கும். அக்டோபர் நவம்பர் வரை தண்ணீரை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு ஏற்றாற்போல் தான் இன்றைக்கு நிலத்தடி நீரை எடுத்து மக்களுக்கு விநியோகம் செய்கிறோம். அதேபோல் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திலும் போதிய அளவுக்கு நாங்கள் எடுத்து இன்றைக்கு மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே பொதுமக்கள் இது முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்னும் 3-4 மாதத்திற்கு நிலத்தடி நீரை எடுத்துத்தான் மக்களுக்கு குடிநீரை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். ஆகவே இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அரசுக்கு துணை நிற்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை அதை பெரிதுபடுத்தி
தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு குடியிருப்பு பிரச்சனை இருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் வெளியிட வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு தமிழகத்தில் மழை பொழிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியும். இது இயற்கை பொய்த்து விட்டது. இன்றைக்கு சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஏரிகள்லாம் வறண்டு போய்விட்டன. நமக்கு கிடைக்க வேண்டிய கிருஷ்ணா நீரும் 2 டிவிசி தண்ணி தான் கொடுத்தாங்க. நமக்கு 12 டிவிசி தண்ணி கொடுக்கணும் கிருஷ்ணா நீரில். ஐயா, கண்டலேறு அணையில் 8 டிவிசி இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட முடியும். வெறும் 4 டிவிசி தான் இருக்குதாங்க. அங்கிருந்து நம்ம தண்ணீர் பெற முடியாத சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டு வீராணம் ஏரியை நிரப்பி அதன் மூலமாக தண்ணீரை நாங்கள் போதிய அளவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அரசை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு குடி பிரச்சனைக்கு அங்கெல்லாம் தீர்த்து வைப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவு பிறப்பித்து அதற்கு தேவை நிதி ஒதுக்கி முறையாக மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது.